பிரியமானவர்களே, இது ஒரு விசேஷமான நாள். என்ன நாள் சொல்லுங்க பார்க்கலாம். இது வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஷிப் டே, சிநேகிதர் தினம். இல்லை, அது கூட ஒரு தினம் இருக்குதா? ஆமாம், எல்லாருக்குமே ஃப்ரெண்டு இருப்பாங்கல்ல. உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜில் படிக்கும்போது காலேஜ் ஃப்ரெண்டு, சர்ச்சுக்கு போகும்போது சர்ச்சில் ஃப்ரெண்டு, அப்புறம் நான் ஊழியத்துக்கு வந்தபோது ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸு, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸு. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நிறையா கடந்து போகிற பாதையில் நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இருக்காங்களா? இப்போவுமே எனக்கு இருக்கிறாங்க. ஊழிய பாதையில் எனக்கு ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்ககிட்ட மனந்திருந்து எல்லாத்தையும் பேசலாம். அவங்க நம்பிக்கைக்குரியவங்க, அவங்க தான் ஃப்ரெண்டாக இருக்க முடியும். நம்ம பேசுகிறது யார்ட்டும் சொல்ல மாட்டாங்க. அவங்க ரகசியம் காத்து கொள்ளுவாங்க, அவங்க மனதில் உள்ளதை சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு அப்படி இருக்காங்களா இல்லையா? இயேசு சொல்கிறாரு, யோவான் 15:14, நீங்கள் என் சிநேகிதராக இருப்பீர்கள். உங்களை பார்த்து சொல்கிறார். சீஷர்களை பார்த்து அன்றைக்கு சொன்னார், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீங்க. நான் உங்கள் சிநேகிதனாக இருப்பேன்னு சொல்கிறார். ஐ வில் பி யுவர் ஃப்ரெண்ட், நான் உங்களுக்கு சிநேகிதனாக இருப்பேன். இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பேன். நீ என்ன வேணாலும் என்கிட்ட பேசலாம், எந்த ரகசியத்தை வேணாலும் சொல்லலாம். நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன், உன்னை குறைவாக பேச மாட்டேன், உன்னை தவறாக புரிந்து கொள்ள மாட்டேன். இயேசு மாதிரி நம்மை புரிந்து கொள்கிற ஒரு நண்பரை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவர் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. எத்தனையோ நண்பர்கள் உலக பிரகாரமாக எனக்கு இருந்தாலும் நான் மனம் திறந்து பேசுவது இயேசு கிறிஸ்து கிட்ட தான். ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி அவருடைய பாத்தில் உட்காந்து பேசுவேன். என் பலனை குறித்தும் பேசுவேன், என் பலவீனத்தை குறித்தும் பேசுவேன், என் வெற்றியை குறித்தும் பேசுவேன், என் தோல்வியை குறித்தும் பேசுவேன், என் மனதில் என்ன நினைக்கிறேன் என்பதை குறித்தும் பேசுவேன், எனக்கு வரக்கூடிய சோதனைகளை குறித்தும் பேசுவேன். இந்த மாதிரி தப்பு தப்பான சில காரியம் கூட என் வாழ்க்கையில் வருது, சிந்தனையில் வருதுன்னா கூட அவர்கிட்ட ஓப்பனாக பேசுவேன். அப்படி ஒரு சிநேகிதர் இயேசு கிறிஸ்து தான். அவர் தவறாக புரிந்து கொள்ள மாட்டார், நமக்கு உதவி செய்வார். இதில் நான் என்ன பண்ணுறது, எப்படி இதை மேற்கொள்கிறது அப்படின்னு கேட்டால், சிரித்துக்கிட்டே நீ பயப்படாத அப்படின்னு ஆலோசனை கொடுப்பார், அழகாய் நடத்துவார். இந்த மாதிரி ஒரு சிநேகிதரை உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இவர் எப்பவுமே அவைலபிளாக இருப்பார். ஃப்ரெண்டுனா எனி டைம் நம்ம பேச, ஆலோசனை கொடுக்க, ஃபெலோஷிப் கொடுக்க அவைலபிளாக இருக்கணும்ல. எல்லோரும் அவங்களுக்கு ஒன்று வேலை இருக்குது, குடும்பம் இருக்குது, பொறுப்பு இருக்குது, நீ டக்குன்னு பேச முடியாது. ஆனால் 24 மணி நேரமும் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுனா இயேசு தான். நீங்கள் நடுராத்திரில் ஒரு கவலையாக இருக்கேன்னா அப்படியே முழங்கால் போட்டு பேச ஆரம்பித்தா அவர் பேசுவார். எது கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் விடி அதிகாலை 2 மணி 3 மணி எனி டைம் அவர்கிட்ட பேசலாம், அவர் கூப்பிடலாம், அவர் பிரசன்னமாவார். அப்போ இவரை மாதிரி ஒரு நல்ல சிநேகிதரை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நான் உனக்கு சிநேகிதராக இருக்கணுமானா நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் நீ கை கொள்ளணும். இந்த வசனத்தில் ஒரு நீ இப்படி தான் வாழணும், நீ இப்படி தான் ஜீவிக்கணும். நீ என்னுடைய ஃப்ரெண்டு இல்லை, அப்போ இப்படி தான் இருக்கு. கையில் சிகரெட்டே வச்சுட்டு நான் ஜீசஸ் ஃப்ரெண்டுன்னா அது சரியாக இருக்குமா? நீ மதுபானம் குடிச்சிக்கிட்டு ஏசி எனக்கு ஃப்ரெண்டுன்னா சரியாக இருக்குமா? அது நல்லா இருக்காது. அதெல்லாம் விட்டுட்டு என் வாழ்க்கையை எனக்கு ஒப்பு கொடுத்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வாழ்க்கையை நீ அமைச்சிக்கிட்டேன்னா உனக்கு நான் சிநேகிதனாக இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சொல்கிறீங்களா? ஆண்டவரே, உம்முடைய கற்பனையை நான் கை கொள்ளுவேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன், நீங்கள் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கணும், நான் உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறேன், நீ ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்கள் வாழ்க்கை இனிமையாக மாறிடும். அப்படியே சொல்லுங்கள், இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே, நான் உமக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறேன், நீங்கள் என் சிநேகிதனாக இருக்கணும், என்னை சிநேகிதனாக ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், இந்த நாளிலிருந்து நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்து என்னை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். நாள்தோறும் உங்கள் கம்ஃபர்ட் ரேடியோவில் உங்கள் ஆத்துமாவை தேற்றும் புத்தம் புதிய நிகழ்ச்சிகள் நமது கம்ஃபர்ட் ரேடியோவில் கேட்க தவறாதீர்கள். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் கம்ஃபர்ட் ரேடியோ ஆப். இது உள்ளம் தேடும் மகிழ்ச்சி, உங்கள் உண்மையான மகிழ்ச்சி.